ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பிசி பெலா பாத், அதாவது சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிசி பெலா பாத் செய்கிறதுக்காக நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே அரிசி தனியாகவும் பருப்பு தனியாகவும் வேக வச்சு தான் நான் சாம்பார் சாதம் செய்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரிசியும் பருப்பும் ஒன்றா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பாரில் போடும்போது சம்டைம்ஸ் எல்லா சாதமும் அதில் பிடிக்காமல் போயிடும். அப்படியே பிடிச்சாலும் அது வந்து கெட்டியாக ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி பண்ணிக்கும் போது நம்மளுக்கு வேணுங்கிற சாதத்தை மட்டும் போட்டுக்கலாம். மிச்சர் இன்னொரு கடாயில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் பருப்பு வேக வைக்கிறக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பை வந்து நான் கழுகி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ரெண்டு கேரட், ஒரு 10 to 12 பீன்ஸ் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய், தக்காளி 2 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 1, இதெல்லாம் நல்லா சுத்தமாக இப்போ கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இதில் முருங்கைக்காய், காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சைடில் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூனுக்கு மல்லி தனியா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 துண்டு பட்டை, 1-2 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கணும். இப்போ இதில் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் 1-2 கரண்டி அளவுக்கு தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா தேங்காய் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 75% அளவுக்கு குக் ஆகிடுச்சு, வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு காய்கறிகளை நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த சாதத்தை மசிச்சு கூட விட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் மசிச்சா யாருக்கும் பிடிக்காதுன்றதால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச சாதம் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் நல்லா சாஃப்டாக, என்ன சொல்கிறது, சாகியாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த நம்ம அரிசியும் பருப்பும் ஒன்றா வேக வைக்கிற போது அதை கொஞ்சம் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் எப்போவும் அரிசி தனியாகவும் பருப்பு தனியாகவும் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். நான் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் கடுகு அண்ட் வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதை வந்து நம்ம சாம்பார் சாதத்தோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நெய் கூட ஊற்றி தாளித்து விட்டுக்கோங்க. அது இன்னும் மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இங்கே என் பிள்ளைங்களுக்கு நெய் அவ்வளோவா பிடிக்காதுன்றதால நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை, தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப்.